ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ரெண்டு ப்ரீசெட்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சிருக்கான் அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸுமே இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட்மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிணா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்போயும் போல் நானே சாங்கு இந்த மாதிரி வெறும் பீட்மார்க் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் இந்த பீட்மார்க் எல்லாத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக எல்லா பீட்மார்க்குமே இப்போ ஃபஸ்ட் இருக்க பீட் பீட்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் ஸோ இந்த பீட்மார்க் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த பீட் எப்படி உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக அந்த பீட் மார்க் ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன் ஸோ இப்போ பார்த்தனா நான் வந்து ஆல்ரெடி வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா பீட்மார்க்கும் கரெக்டாக வந்து இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த பீட்மார்க்கில் இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் இனி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேஃப்ட் இருக்கு இருப்பதில்லாம் அதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிணா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் நாலே நாலு எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன் நாலு எஃபெக்ட்னு நீங்கள் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்கிறேன்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் மேக் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல இந்த ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம் ஸோ இந்த முத பதிலாக அந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்புறீங்க அப்படியே பேக் அவுண்ட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் ஃப்ரீசர் அதாவது நம்ம இமேஜ்ல ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கா ஸோ இந்த லென்த்தாக இருக்க இந்த மொதல் இமேஜில் மட்டும் தான் மொதல் ஃபைட்டை ஆட் பண்ணுங்க வேற எந்த இமேஜுக்கும் நீங்கள் இந்த ஃபைட்டை ஆட் பண்ண தேவையில்லை முத இருக்க மட்டும் இந்த ஃபைட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இதுக்கு எடுத்துருக்க இமேஜுலாம் நம்ம அடுத்த எஃபைக்ட் தான் ஸோ அதனால் அப்படியே பேக்வுண்ட்டு அதே செகபேட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிணா இதில் நாலு எஃபைக்ட்டில் இப்போ நம்ம ஒன்றா காப்பி பண்ணி முடிச்சாச்சு ஸோ இனி மீது இருக்கிறது மூணு மூணில் அடுத்த இந்த ரெண்டாவது இருக்கிறது பற்றி அதை நான் அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கடந்த அந்த ரெண்டாவது இருக்குது இந்த ரவுண்ட் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஸோ வெறும் எஃபைகிட்ட மட்டும் காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ப அப்படியே பேக் அவுண்டுட்டு ஸோ அதே மாதிரியாக அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணினால் இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் இந்த இருக்க இமேஜில் மட்டும் தான் எஃபைக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த முத இருக்க இமேஜ் முடிஞ்சு இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கா ஸோ இந்த ரெண்டாவது இருக்க ஒரே ஒரு இமேஜில் மட்டும் இந்த ரெண்டாவது எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்க வேறு எந்த இமேஜில் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ மொதல் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி நம்ம மொதல் எஃபெக்ட்டில் அதாவது மொதல் இமேஜில் மட்டும் ஆட் பண்ணோம் அதே மாதிரி ரெண்டாவது இருக்க எஃபெக்ட்டை காப்பி பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க இமேஜில் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இனி இதுக்கடுத்து மீத இருக்க இமேஜில் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே மறுபடியும் அந்த சேக்க எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நாலில் இப்போ நம்ம ரெண்டு எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து காப்பி பண்ணி முடிச்சாச்சு ஸோ இனி மீத இருக்கிறது என்ன இந்த இடத்துல இந்த மூணாவது நாலாவது எஃபெக்ட் தான் ஸோ இதுலேயும் நம்ம அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த மூணாவது இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு நீங்க எடி பண்ற அந்த பீட்மார் பிரீசர் பஸ்ட் ஓபன் பண்ணிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டே ரெண்டு இமேஜில் மட்டும்தான் தான் நம்ம ரெண்டு எஃபைகிட்டையும் அந்த ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு எடுத்து இந்த மூணாவது இமேஜ் ஸ்டார்ட் ஆகும்பதில்ல அந்த மூணாவது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபைட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த மூணாவது இமஜில் இந்த எஃபைகிட்ட ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுனா ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு இருக்க இமஜில் மறுபடியும் இதே எஃபைட்டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜ் ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக இப்போ ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபைட்டு ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ இருக்க பாதி இமேஜை நீங்கள் இந்த ஒரு எஃபைக்ட்டில் கார் முடிச்சிடலாம் இதுக்கு அடுத்து நீ மீது இருக்கிறது இந்த ஒரு சில இமேஜஸ் மட்டும் தான் ஸோ இந்த ஒரு சில இமேஜ்க்கு நம்ம இருக்க எஃபெக்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி அந்த செக் எஃபெக்டே மறுபடியும் ஓபன் பண்ணினா இதுல நீத இருக்கிறது இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஸோ இந்த எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் கிரேட்டாக காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் ஓபன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இன்னும் மீது இருக்க எல்லா இமேஜும் அதாவது நாலாவது இமஜுக்கு வந்துருங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்படியே நாலாவது இமஜ் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த நாலாவது இமஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே ஸ்டெப் தான் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜ் ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணுண்டா வீடியோட லாஸ்ட் உர மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டே ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே இந்த ஒரே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் மட்டும் மீது இருக்க அந்த ஒரே எஃபெக்ட் மட்டும்தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் உர இருக்க அந்த எல்லா இமேஜுக்கும் எல்லா ஃபைட்டையும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஆட் பண்ணி இந்த வீடியோவே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்